தமிழினுடைய தொன்மையை, தமிழர் நாகரிகத்தினுடைய தொன்மையை இப்போது இருக்கக்கூடிய காலக்கணக்கீட்டு காலங்களுக்கு மிக முன்னதாக எடுத்துச் செல்லக்கூடிய அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் அவற்றை சட்டப்பேரவையிலே வெளியிட்டு தமிழின் நாகரிகமும் தமிழின் தொன்மையும் இன்றைக்கு 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக அமைந்திருக்கிறது என்கின்ற வரலாற்று உண்மையை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய சான்றுகளோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சட்டப்பேரவையிலே எடுத்துரைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு சிவகலையிலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பானைகளிலே கிடைத்திருக்கக்கூடிய நெல், அந்த நெல்மணிகளிலே இருக்கக்கூடிய உமி, அவற்றையெல்லாம் கரிம பகுப்பாய்வு கார்பன் டேட்டிங் செய்யப்பட்ட போது இங்கல்ல அமெரிக்கா நாட்டினுடைய மயாமி நகரத்தில் இருக்கக்கூடிய பீட்டா அனாலிட்டிக்ஸ் லெபார்டரி என்கின்ற உலக புகழ்பெற்ற அந்த நிறுவனத்தில் அவற்றை கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி தொடர்ச்சியாக பெறப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மாதிரிகளை அந்த பகுப்பாய்வுக்கு நாம் உட்படுத்தியதில் கிடைத்திருக்கக்கூடிய ஆய்வு முடிவுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஆய்வு முடிவுகள் அங்கே சிவகலையிலே நிலவி வந்த நாகரிகம், தமிழ் சமுதாயத்தினுடைய தொன்மை நாகரிகம் இன்றைக்கு 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக அது அங்கே விளங்கியிருக்கிறது என்பதும், அந்த இடத்திலே பல்வேறு விதமான தொழில் நடவடிக்கைகள் நிலவி இருக்கிறது என்பதும், அந்த நாகரிகம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகமாக சிவகலை நாகரிகமும் ஆதிச்சநல்லூர் நாகரிகமும் இருந்திருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் மிக அற்புதமான அந்த அறிவிப்பினை, அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவிப்பினை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சட்டப்பேரவையில் வழங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை தொடர்ந்து பல்வேறு இடங்களிலே, ஏறத்தாழ 7 இடங்களிலே இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. கீழடியிலே இப்போது 7ஆம் கட்ட ஆய்வு நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த 7ஆம் கட்ட ஆய்விலும் பல்வேறு விதமான பொருள்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பொருள்களிலே சுடுமண்ணாலான சிற்பங்கள், முத்திரை காசுகள், அதே போல் பல்வேறு செங்கல் கட்டுமானங்கள், விளையாட்டு பொருள்கள், அல்லது கங்கை சமவெளியிலே இருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய அங்கே காணப்படக்கூடிய அந்த கருப்பு வண்ண பானை ஓடுகள், அதாவது நார்த் பிளாக்வேர் என்று அதை சொல்வார்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த பானை ஓடுகள், கருப்பு நிறத்தினான பானை ஓடுகள் வைகை சமவெளியிலே கிடைக்கக்கூடிய அந்த ஓடுகள் கிடைத்திருக்கிறது. அதே போல் கொற்கையை எடுத்துக்கொண்டால், கொற்கை அதே போல் கிமு 8ஆம் நூற்றாண்டிலேயே வளர்ச்சி பெற்ற ஒரு நாகரிகத்தை பெற்ற ஒரு துறைமுகமாக இருந்திருக்கிறது. சங்க காலத்திலேயே அது ஒரு மிகப்பெரிய துறைமுகமாக விளங்கியிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நாகரிகம் கிமு 8ஆம் நூற்றாண்டு அளவிற்கு அந்த நாகரிகம் எடுத்துச் செல்லக்கூடிய ஆய்வு முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. அதே போல் இப்போது நடைபெற்றக்கூடிய ஆய்வுகளில் மயிலாடும்பாறையிலே கிடைத்திருக்கக்கூடிய ஆய்வு 4000 கிறிஸ்து பிறப்பதற்கு 4000 வருடங்களுக்கு முன்பாகவே அங்கே வேளாண் சார்ந்த பல்வேறு தொழில்கள் நடைபெற்றதற்கான முடிவுகளை நமக்கு அறிவித்திருக்கிறது.